தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற கோயில் திருவிழாக்களில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் கவுல்பாளையத்தில் உள்ள மங்கள மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி அம்மன் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் முளைப்பாரி கரகம் கால்குடம் விடுத்தும் அம்மன் வேடமணிந்தும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாளஹஸ்தி சிவன் கோவிலில் வருடாந்திர மகாசிவராத்திரி பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கண்ணப்பர் கோவில் வளாகத்தில் உள்ள குடிமரத்தில் சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் உள்ள மலை நம்பி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் பக்தர்கள் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினர். இதனிடையே தடையின்றி கோயிலில் வழிபாடு செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயா வைகுண்ட தர்மபுரியின் 192 அவதார திருவிழாவையொட்டி சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருந்து அகில திரட்டு ஆகமத்தை அனுபந்த வாகனத்தில் வைத்து ஊர்வலமாக மணலி புதுநகரில் உள்ள ஐயா வைகுண்டர் தர்மபதி கோவிலுக்கு பக்தர்கள் எடுத்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே அரவூர் கிராமத்தில் உள்ள மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ கார்கோடகரேஸ்வரர் திருக்கோயிலில் திருப்பணி வேலைகள் கடந்த சில ஆண்டு காலமாக நடைபெற்று நிறைவடையும் நிலையில் உள்ளது. இன்னும் ஒரு சில மாதங்களில் இவ்வாலயம் குடமுழுக்கு காண இருப்பது பக்தர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது.